சர்க்கரை நோய், இனிப்பு நீர், சுகர் பத்தி பார்க்கணும். பல பேத்துக்கு இந்த நோய் இருக்கும், சில பேத்துக்கு இருக்காது. ஐ எனக்கு தான் இல்லையேன்னு கேட்காம தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான், நாளைக்கு வரப்போகுது. ஒழுங்கா இப்பவே காது கொடுத்து கேட்டீங்கன்னா இனி வாழ்க்கையில வராது. நமது உடம்புல எல்லா செல்லும் கதவு திறந்து சுகர் எடுத்து சாப்பிடுதுன்னு பார்த்தலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயில ஜீரண மாதிரி, வயிற்று ஜீரண மாதிரி, உடல ஜீரண மாதிரி இல்லையே சொல்லிச்சு, அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி ரத்தம் கலக்குது, லிவர் கொடுத்து லிவர் கலக்குது. இது வந்து சுத்திட்டு இருக்கு, நல்லா கேட்டுருக்கீங்க. ஒரு செல்லு கதவு திறந்து கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எதுவானாலும் உள்ள போட்டுக்கோம், சர்க்கரை மட்டும் உள்ள போட்டுக்காரு. ஒரு செல்லு சர்க்கரை எடுத்து பார்த்து கேட்கும், செல்லுக்குள்ள போடுறதுக்கு முன்னால நீ நல்லவனா கெட்டவனா கேட்கும். இந்த குளுக்கோஸ் சொல்லும் நாயகர் படத்துல வர கமலஹாசன் மாதிரி, தெரியலையேப்பா அப்படின்னு. உங்களை யாராவது நல்லவனா கெட்டவனா கேட்ட சொல்லுவீங்க? டக்குன்னு நல்லவே சொல்லுவீங்களா? சில பேர் கொஞ்சம் யோசிப்பீங்களா? சில பேர் தெரியல சொல்லுவீங்களா? எப்ப தெரியலன்னு சொல்றீங்களோ கெட்டதான் அர்த்தம். ஆமா, நல்லவனா டக்குனு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எது யோசிக்கிறீங்க? தெரியும் டக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான், நல்லவன் முடிஞ்சு போச்சு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சா போதும், அவ்வளவுதான், கெட்டவன் அர்த்தம். இந்த செல்லு சக்கரை அப்படிதான் சொல்றது, அது தெரியல, அது சொல்லுது தெரியாது. செல்லு சொல்றது இங்க பாரு, எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, நீ ஒண்ணு பண்ணு அப்படியே ரத்த வழியா சுத்திக்கிட்டே போ. அந்த உறுப்பு இருக்கும், அந்த உறுப்பு பேர் என்ன? கணையம், பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் வேலை என்னன்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர், தர கட்டுப்பாட்டு ஆபீசர். இந்த சர்க்கரை என்ன பண்ணும், சுத்திட்டு பேங்க்ரியாஸ் கிட்ட போகும்போது பேங்க்ரியாஸ் கணையை என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நல்ல ஜீரணமா இருந்து நல்ல சர்க்கரையா இருந்தா ஓகே, இது செலக்ட் ஆயிருந்து இன்சுலின் கொடுத்து செலுக்கல இருக்கும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலையோ அதுக்கு இன்சுலின் கொடுக்காது. உங்க ஒரு கம்பெனில ஒருத்தர் இருப்பாரு, கியூசி சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோலர், டைகர் டு பாக்கு இருப்பாரு, அவர் எந்த வேலை வெட்டி இருக்காரு, எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க. உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே டெஸ்டட் எக்ஸ்போர்ட், நல்லா இருந்தா செக் பண்ணி கூப்பிட போடுவாரா. அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற உணவு மேனுஃபேக்சர் ஆகி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆனவுடனே அந்த குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு, கணையம், பேங்க்ரியாஸ். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. சர்க்கரை நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சர்க்கரையா வந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு குட் குவாலிட்டியா தான் இன்சுலின் கொடுப்பாருங்க, இல்லைன்னா தரமாட்டாருங்க. இது என்ன நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட சர்க்கரை. அது வாயிலையோ வயிற்றுலையோ உடல்லையோ வெள்ளிசிலையோ லிவர்லையோ நிறைய ப்ராசஸ் முடிச்சு போகுது. ஏதோ ஒரு இடத்துல ப்ராசஸ் தப்பாக நடந்தாலும் அது கெட்ட சக்கரை. இந்த கடை என்ன பண்ணோம், குட் குவாலிட்டி குளுக்கோஸ்க்கு இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போகணும் சொல்லுது, வேட குவாலிட்டி கொடுக்கறது இல்லை. செல் என்ன பண்ணோம், அது நல்லா தெரியாது, ரத்தத்தில் சக்கரை ஸ்பீட் இல்லையா எடுத்து பார்ப்போம், இன்சுலின் இருந்தா இது நல்ல சக்கரை, நம்ம தலைவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, உங்களுக்கு போட்டுக்கோம். எந்த சக்கரை இன்சுலின் இல்லையோ அது எடுக்காத அவ்வளவுதான். அப்போ சர்க்கரை நோய் என்ன, எல்லாரும் சொல்றாங்க கணையம் இன்சுலின் கொடுக்கல சொல்றாங்க. கணையம் இன்சுலின் கொடுக்காததுக்கு காரணம் கணையம் இல்ல, கணையம் எல்லாம் கெட்டு போகல, பேங்க்ரியாஸ் ஒண்ணும் கெட்டு போகல, ஜீரணம் கெட்டு போச்சு. உங்க கம்பெனி இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலர் போயிட்டு, ஏப்பா நீ நிறைய ரிஜெக்ட் பண்ற, ஏன் கொஞ்சமா தான் நீ வந்து செலக்ட் பண்ற கேட்ட சொல்லுவாரு, நான் செலக்ட் பண்ணணும்னா நீ ஒழுங்கா மேனுபேக்சர் பண்ண சொல்லுவாரா? அவ்வளவுதான், ஜீரணத்தை நாம தப்பு பண்ணி நீ உட்காந்து கடையை கெட்டு போச்சு, கடையை கெட்டு போச்சு, அதெல்லாம் கெட்டு போகல, அது ஒழுங்கா தான் இருக்கு, ஒழுங்கா சாப்பிட்டா ஒழுங்கா சொல்லணும். அப்போ சர்க்கரை நோய்ங்கிறது என்ன, கடையும் கெட்டு போற நோய் இல்ல, ஜீரணம் கெட்டு போற நோய். அதுக்கு மருந்து சாப்பிடுறது மாத்திரை சாப்பிடுறது அவசியமே இல்லை, கணக்கு மேல தப்பு இல்ல, நம்ம மேல தான் தப்பு. அப்ப என்ன எப்படி சாப்பிட்டா வாய் வயிறு குடல் மூணு இடங்களிலும் ஒழுங்கா ஜீரணமாயி ரத்தத்துல நல்ல குளுக்கோஸ் கலக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா, அதை கத்துக்கிட்டோம்னா, அந்த மாதிரி சாப்பிட்டா சமசத்துல போயிருமா, இன்சுலின் கிடைச்சிருமா, அப்புறத்துக்கு இன்சுலின் வராம இருக்கும், கணையை எடுக்க போனது கிடையாது. அப்போ சர்க்கரை நோய் குணப்படுத்துறது எதை மட்டும் இன்னைக்கு
எப்படி சாப்பிட்டா நல்ல குவாலிட்டியான சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறது, அதுதான் பயிற்சி, அதுதான் சிகிச்சை, அவ்வளவுதான். அதை நாம ஒரு சொல்லிக் கொடுப்போம். உடனே பல பேருக்கு சந்தேகம், ஹலோ என்ன உன்ன ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்து மேடை கொடுத்து மை கொடுத்துட்டா என்ன வேணா பேசுவேன். இன்னைக்கு நான் 25 வருஷமா சுகருக்கு மருந்து மாத்திர சாப்பிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எந்த டாக்டருமே நல்ல சக்கரை கெட்ட சக்கரை நேரம் சொல்லவே இல்லையே, தம்பி என்ன கதை விடுறியா கப்ஸா விடுறியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கப்ஸா விடல கதை விடல, சயின்டிபிக்கா சொல்லட்டுங்களா, சர்க்கரை என்பது குளுக்கோஸ், குளுக்கோஸ் உடைய வாய்ப்பாடு பயோ கெமிஸ்ட்ரியில C6H2O6, 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, HO போட்டு கோடு கூட போட்டணும் ஒரு டப்பா மாதிரி வரும், அதுக்கு பேர் குளுக்கோஸ். குளுக்கோஸுக்கு பயோ கெமிஸ்ட்ரியில ஒரு பேர் இருக்குங்க, ஐசோமர்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பொருளுக்கு ஐசோமர்னு ஒரு பேர் இருந்த எதிரி மருந்தம் நிறைய டைப் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். குளுக்கோஸ் என்பது ஒரு ஃபேமிலியுடைய பெயரை தவிர ஒரு பொருளின் பெயர் கிடையாது. குளுக்கோஸ் நிறைய டைப் இருக்குங்க, லாக்டோஸ், மேலோஸ், எக்ஸோஸ், அந்தோஸ், இந்தோஸ், நிறைய டைப் இருக்கு. கேட்டு பாருங்க, ஹெச்சத்துக்கு அந்த பக்கம் போட்டு ஓவச் சித்தத்துக்கு போட்டா வேற ஓசா மாறிடும். சும்மா ரெண்டு இது மாத்தி மாத்தி சும்மா எழுதி பாருங்க, மாத்தி மாத்தி பாருங்க, வேற வேற ஓசா மாறும். ஒத்த சக்கர, ரெட்ட சக்கர, கூட்டு சக்கர, இப்படி நிறைய டைப் சுகர் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சர்க்கரையில் நிறைய டைப் இருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட டைப் குளுக்கோஸ் மட்டும்தான் மனித உடம்புக்கு செல்களுக்கு ஒத்து வருங்க. ஒரு சில குறிப்பிட்ட குளுக்கோஸுகள் மனித உடம்புக்கு ஒத்து வராது. கணையத்துடைய வேலை என்னன்னா, எந்த டைப் குளுக்கோஸ் மனித உடம்புக்கு ஒத்து வருமோ அதுக்கு மட்டும் இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லணும், எந்த டைப் செல்லுக்குள்ள போனால் நோய் வருமோ அந்த டைப்புக்கு இன்சுலின் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிடுது. இது டெக்னிக். முதல்ல சொன்னது நல்ல சக்கரை கெட்ட சக்கரை, ஏன் பயோ கெமிஸ்ட்ரியில பேசினா யாருக்கு ஒன்றும் புரியாது இருக்காங்களா, லோக்கல் லாங்குவேஜ்ல நல்ல சக்கரை கெட்ட சக்கரை முடிஞ்சு போச்சா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கல்ல, செக் பண்ணி சொல்றாங்கல்ல, இது 200 இருக்கு 300 இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து இப்ப 5 இருக்கு 7 இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. நான் கேக்குறேன், 200 இருக்கு 300 இருக்குன்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். இந்த 200 ல எந்தெந்த சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு கேட்டு பாருங்க. குளுக்கோஸ் உடைய ஃபார்முலாவை செக் பண்றதுக்கு தான் மிஷின் டாக்டர் இருக்கே தவிர, அதுல இருக்கிற ஐசோமர்களை செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல மிஷின் கிடையாது. கேட்டா தெரியாதுமாங்க, அதுக்கு மிஷின் இருக்குதுங்க. அந்த மிஷினுக்கு பேரு IR ஸ்டடி, UV ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி, அல்ட்ராவயலட், இன்னொன்று இருக்குது NMR ஸ்டடி, நியூக்ளியர் மாஸ். இந்த மிஷின்ல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், அதுவும் ரொம்ப காஸ்ட்லி, பெரிய பெரிய லேப்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் இருக்கு, லோக்கல் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையவே கிடையாது. அது பெரிய பெரிய ரிசர்ச் மட்டும் யூஸ் பண்றாங்க. நான் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றேன்னா, சுகர்ல நிறைய டைப் இருக்குங்க, இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம குளுக்கோஸ் எவ்வளவு செக் பண்ணி பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. செக் பண்ணி என்ன குறைக்கோ, அதுல மனித உடம்புக்கு ஒத்து வர குளுக்கோஸா ஒத்து வராத குளுக்கோஸா பாக்குறதுக்கு மிஷினே இல்லாதப்போ 200 இருந்தா 10 இருந்தா 7 இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது, அவ்வளவா என்ன தெரியல, பார்த்து என்ன போறீங்க. நான் ஏற்கனவே எல்லா சயின்டிஸ்டையும் பார்த்துட்டேங்க, எல்லா ஆராய்ச்சியும் பார்த்துட்டேன், அது வரைக்கும் ஒரு ஆங்கிள் இருக்காங்க. நாம போய் லாஜிக்கா சில 10 க்வெஸ்சன் கேட்டோம்னா, ஆமா இல்ல நீ சொல்றது அப்பதான் அந்த மாதிரி ஆங்கிள் சொல்லி யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு நம்ம பார்த்தது இல்ல, புக் எடுத்து படிச்சு 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 ரொம்ப வருஷமா அப்படி பிக்ஸ் ஆயிட்டாங்க. சில விஷயங்கள் சொன்னாதான், ஆமா இல்ல இப்படி கூட யோசிக்க முடியுமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு தப்புங்கிறது புரியுது அவங்களுக்கு. அதனால இந்த பயோ கெமிஸ்ட்ரி நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, சக்கரை தான் குணமாக அவ்வளவுதானே, எப்படி சாப்பிட்டால் நல்ல சக்கரையா மாறும் அப்படின்னு டெக்னிக் இருக்குங்க, அதை கத்து கொடுக்க போறாங்க, முடிச்சு போச்சு அவ்வளவுதான். இருந்தாலும் சர்க்கரை நோயை பத்தி நாம இன்னும் டீடைலா நல்ல டீடைல பார்க்க போறோம். ஒரு குழந்தை இருக்குங்க, குழந்தைக்கு பாருங்க கல்ல உடம்புலாம் இருக்காது, நினைச்சா சாப்பிடும், குடிக்கலாம் துப்பும், அடிச்சாலும் சாப்பிடாது, குதிக்கும், ஓடு, விளையாடும், மனசு சுத்தமா இருக்குமா, ஜாலியா விளையாண்டுமா, நல்லா சாப்பிடுமா, நல்லா தூங்குமா, அப்ப என்ன ஆகும், ஒழுங்கா ஜீரணமாயிட்டு இருக்கும் குழந்தைக்கு. ஒரு குழந்தை சாப்பிடுது, இங்க வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து 7-8 சொல்றாங்க இல்லைங்களா, இந்தியாவில் வந்து 200-300 சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இன்று 12 போடணும் அவ்வளோதாங்க. நீங்க என்ன கணக்கு வச்சுக்கீங்களோ இன்று 12 போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அது ஒரு இது வேற மெத்தட், வேற மெத்தட் அவ்வளோ. நான் அந்த மெத்தட் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு குழந்தை சாப்பிடுது,
ரத்தத்துல 500 சக்கர கணக்கு இருக்கு. சும்மா கணக்காக 500 புரியிருக்கா ஒரு கணக்கு சொல்றேன். 500 சக்கர கலந்து இந்த குழந்தை நல்லா மென்று சாப்பிட்டுருக்கு, சூப்பரா சாப்பிட்டுருக்கு. 500 சக்கரையும் நல்லபடியா சீரணம் ஆயிருக்கு வச்சுக்கோங்களேன். 500 நல்ல சக்கரத்துல கலந்துச்சா சுத்திட்டு இருக்கா ரத்தத்துல, செல்லுக்குள்ள போகுதா, செல்லுக்குள்ள உள்ள எடுத்துக்குமா, எடுத்துக்காது. என்ன பண்ணும், செல்லு சொன்னோம் நீ நல்ல சக்கரையா கெட்ட சக்கரையா தெரியல, எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும். இந்த சக்கரையில என்ன பண்ணும், பேன்க்ரியாஸ் கிட்ட போகுமா, பேன்க்ரியாஸ் என்ன பண்ணும், 500 சக்கரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், 500 சூப்பரா இருக்குமா, என்ன பண்ணும், 500 இன்சுலின் கொடுத்துரும். ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கங்க, ஒரு சக்கரைக்கு ஒரு இன்சுலின் தான் கிடைக்கும். ரத்தத்தில் எத்தனை சக்கரை இருக்கோ அவ்வளவு இன்சுலின் தான் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா, சுகர் கொஞ்சமா இருக்கும் இன்சுலின் நிறைய போட்டுருவீங்க, தேவையில்லாம இன்சுலின் சுத்தி கிடக்கும்ல, அப்படிலாம் போடக்கூடாது. ஒரு சக்கரைக்கு ஒரு இன்சுலின் கரெக்டா சுரக்குங்க. அது எப்படி, நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சக்கரையா இருந்தா மட்டும்தான் சுரக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு 500 நல்ல சக்கரை சுத்திட்டு இருக்கா, எல்லாம் சூப்பரா ஜீரணமா இருக்கா, இன்சுலின் கிடைச்சிச்சா, செல்கள் என்ன பண்ணும், கதவை திறந்து பார்த்துட்டு ஐ இன்சுலின் எடுத்து மதிக்கு போடுதுமா. ஆனா இந்த குழந்தையோட உடம்புக்கு 300 சக்கரை தான் தேவைப்படுது. இப்ப என்ன ஆகும், 300 செல்லுக்குள்ள போந்துருமா, 200 சுத்தி சுத்தி வருமா, இந்த செல்கள் இருந்துட்டு ஐ 200 அதிகமா இருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்து ஒரு ஸ்டாக் எல்லாம் வச்சுக்காரு. நாம தான் போற வரலாம் எடுத்து பிடிக்க பிடிக்க பீரோ சேர்த்து வைப்போம். போடுற செல்கள் அப்படி கிடையாது, அதுக்கு வேணும்னா எடுக்கும். சிங்கம் புலியெல்லாம் அந்த மாதிரிதான், யாரெல்லாம் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் எறும்பு, யார் ஒன்று சேர்த்துக்கோ இருக்கீங்களோ சிங்கம், வேணும்னா ஓடணும் ஒரு மாடம் பிடிக்க முடியும். அப்புறத்துக்கு ஓடணும் பேசாம உட்காந்து பாத்துருக்கீங்களா, டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா தெரியும் நிறைய மாடு இருக்கும், சிங்கம் பேசாம பொழுது ராஜா மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், எல்லா மாடும் மேய்ச்சிட்டு இருக்கோம், திடீர் சிங்கம் எந்திரிக்கும் பசிச்சா மட்டும்தான் எந்திரிக்கும், அது ரொம்ப நேரம் நினைச்சு சோம்பேறி சிங்கம் எல்லாம் என்னடா பசிக்கு வேற வழியே கேட்டு அப்புறம் தான் இது இருந்துச்சு குடுக்குன்னு ஓடும். ஒரு மாடம் பிடிக்குமா, ஒரு மாடம் பிடிச்ச அடுத்த நிமிஷம் எல்லா மாடும் மேய ஆரம்பிச்சு, இனி மேல் இது நம்மள பிடிக்காது, அதுக்கு கிடைச்சிச்சு அது பொறுமையாக சாப்பிட்டு 10 நாளைக்கு பார்க்கணும். மாடி ஓடும் என்ன சிங்கம் நினைச்சா முடியும் போது முடியாத மாதிரி பண்றது சரி சரி வச்சுக்க வேண்டியதான். இப்படி செல்லுகள் சிங்கம் மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டாக் எல்லாம் வைக்காது, வேணும் தான் எடுக்கும், இல்லைன்னா குப்பை தூக்கி வீசும் அவ்வளோதான். இந்த 200 சக்கரை சுத்தி வருதா, இந்த 200 சக்கரை என்ன ஆகும், உங்க வீட்டில் 500 ரூபா சம்பாதிச்சு வீட்டுக்கு போறீங்க, உங்க குடும்ப செலவு 300 ரூபா செலவு பண்ணிட்டீங்க, 200 ரூபா மிச்சமா இருக்கு, ஐ இந்த மாசம் 200 ரூபா மிச்சமா இருக்கு, கிழிச்சு குப்பையில போட்டுருவீங்களா, நீங்க அதை போட்டுருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க, 10 ரூபா நோட்டா இருந்தா 200 ரூபா நோட்டா மாத்தி உங்க பீரோல சேமிச்சு வைப்பீங்களா, சேமிச்சு வைக்கும் போது எப்பவுமே பெரிய நோட்டா மாத்த பாத்துக்கீங்களா, அந்த மாதிரி ரத்தத்தில் 200 சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதிகம் பார்த்துட்டே இருக்கும், என்ன இது எல்லா சேர்ந்து சாப்பிடுச்சு மிச்சம் 200 சக்கரை இருக்கு, நிறைய சம்பாதிச்சு 200 மிச்சமா இருக்கு, இந்த லிவர் என்ன பண்ணும், 200 சக்கரையை ஒரு சக்கரையா மாத்திரும், 200 ரூபாய் நோட்டா மாத்தும். அதுக்கு பேர் என்ன, கிளைகோசன். இது வரைக்கும் குளுக்கோஸ் குளுக்கோஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்கரை நோய்க்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, குளுக்கோஸ் குளுக்கோஸ் சொல்லியிருப்பாங்க, கிளைகோஜன் தான் தெரியுமா, கிளைகோஜன் என்னன்னா ஒரு சக்கரைக்கு பேர் சக்கரைங்க, 2 சக்கரை ஒன்று சேர்ந்தா 2 ரூபா மதிப்புள்ள கிளைகோஜன், ரூபா நோட்டு பேருங்க, 10 சக்கரை சேர்ந்தா 10 ரூபா மதிப்புள்ள கிளைகோஜன். அப்படி இந்த உடம்பு என்ன பண்ணுவோம், அந்த சக்கரை குட்டியா இருக்கும், 1000 சக்கரை ஒண்ணு சேர்த்து குட்டி பண்ணிருக்கேன், இடம் இல்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கு, இப்படி குட்டி நோட்டா மாத்தி பிரைன் மூளை பகுதி மசில்ஸ் சதை நார்கள் லிவர் 3 இடத்துல சர்க்கரையை ஸ்டாக் வைக்கும் வச்சிருச்சா. இப்ப ரத்தத்துல சர்க்கரை கம்மியாச்சா, இந்த குழந்தைக்கு சுகர் நோய் இருக்கா, கிடையாது. இந்த குழந்தை உண்மையில சொல்றாங்க, குழந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க, அதை கெடுக்கிறதே இந்த அம்மா, அது வாடி நாளை வாழ்ந்து இருக்கும், என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்கூல்ல போய் சேர்த்துருவீங்க, காலை 7 மணிக்கு எழுப்பீங்க, அது பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும், வேணாம் வேணாம் ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்க முடிச்சு எழுந்து கட்டிச்சு எழுப்பிட்டு அது இருக்குமே இருக்காது. அப்பதான் முதல் முதல்ல ஒரு குழந்தை மனசு பிடிக்காத வேலையை ஆரம்பிக்குது, அப்படியே கூட்டி போக வேண்டியது குளிப்பாட்டு அப்படியே நின்று இருக்கும், வேன் நின்று இருக்கும் குளிப்பாட்டுவீங்க, அப்படியே தொடச்சுடுவீங்க, அப்படியே பவுடர் எல்லாம் போட்டு அது வாட்டுக்கு கட்டுப்பா இருக்கும் சாப்பிடுவீங்க, வேண்டாம் சொல்லுங்க,
முழுங்கலியா கத்தி எடுத்து இந்த குரணி எடுத்து குத்து குத்துக்கிட்டே உள்ள போச்சு. அப்பா என் குழந்தை சாப்பிடுச்சு, சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், அதுக்கு கோபம். கஷ்டப்பட்டு தின்னா இது ஒழுங்கா ஜீரணமாகுமா? ஒழுங்கா ஜீரணமாகாதா? இப்பதான் முதல் முதல் குழந்தைக்கு 200 ஒழுங்கா ஜீரணமாகாத கெட்ட சக்கரையும் 300 ஒழுங்கா ஜீரணமான நல்ல சக்கரையும் உள்ள போதா? இப்போ இந்த 300க்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும், 200க்கு கிடைக்காது. இப்ப சொல்லுங்க, இன்சுலின் கிடைக்காதது காரணம் கணியமா நம்மளுக்கு ஜீரணமா? ஜீரணம். இந்த 300 என்ன ஆகும், செல்லுக்குள்ள போயிருமா? 200 என்ன ஆகும், செல்லுக்குள்ள போகாதா? செல்லுக்குள்ளயும் போக முடியாது, பிரெயின் மசில் லிவர்லயும் போக முடியாது. உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு, 300 ரூபாய் நல்ல நோட்டு, நல்லா கேட்டுங்க, 300 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு, கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து பீரோல சேர்த்து வைப்பீங்களா? கிழிச்சு குப்பையில போடுவீங்களா? கிழிச்சு குப்பையில போடுவோம். அப்ப லிவர் என்ன பண்ணும்? எந்த லிவர் நல்ல சக்கரை எல்லாம் எடுத்துட்டு போய் கிளைகோஜனா மாத்தி சேர்த்து வச்சதோ அதே லிவர் எப்போ ஒரு சக்கரை இன்சுலின் இல்லையோ செல்லுக்குள்ளயும் போக முடியல, லிவர் என்ன பண்ணும்? ஏய், நீ எல்லாம் ஒழுங்கா ஜீரணமாகாத சக்கரை, அதனாலதான் இன்சுலின் கிடைக்கல, என்ன பண்ணும்? அந்த சக்கரையை உடைச்சு விடுங்க. எந்த சக்கரை உடைஞ்சு போய் ரத்தம் சுத்திட்டு இருக்கோ, கிட்னி என்ன பண்ணும்? ஏய், நீங்க எல்லாம் வந்து லிவர் உடைச்ச சக்கரையா? அப்ப எப்போ ஒரு சக்கரை லிவர் உடைச்சிருச்சோ கிட்னிட்டு சொல்லிருச்சு, அந்த மாதிரி சக்கரை வந்துச்சுன்னா எடுத்து மூத்திரமா அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு உடைச்சு விட்டுரும். கிட்னி என்ன பண்ணும்? எந்த சக்கரையெல்லாம் லிவர் உடைச்சதோ அதெல்லாம் எடுத்து மூத்திரம் போய் அனுப்பிச்சிடும். யூரினரி பிளாடர் மூத்திரம் போய் என்ன பண்ணும்? மூத்திரமா வெளியே அனுப்பிச்சிடும். நாம என்ன பண்ணுவோம், சில ஆஸ்பத்திரியில உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிமாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க, உங்க மூத்திரத்தில் நிறைய சர்க்கரை வருகிறது, உங்களுக்கு சக்கரை நோய் சொல்லுவாங்க. சக்கரை நோய் எல்லாம் வரல, ஒழுங்கா ஜீரணமாகாதனால செக் பண்ணி குப்பையில வீசுது. உங்க உடம்பு து இதெல்லாம் ஒரு சக்கரை ஒழுங்கா சாப்பிடப்பட தெரியல, திட்டி காரி துப்பி வேண்டாம் தூக்கி மூத்திரமா அனுப்பிச்சு அதை பிடிச்சிட்டு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி உங்கள் மூத்திரத்தில் சர்க்கரை இருக்கிறது, உங்களுக்கு சர்க்கரை நோய் சொல்லுவாங்க. வடியே ஒரு ஜோக்ல சொல்லுவாரு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, நீ புட்டுக்கிற ஆணையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி மூத்திர முறையா போற எல்லா சக்கரையும் தேவையில்லாத சக்கரை அதே பிடிச்சாலும் கொண்டு பார்த்துருக்கீங்க, கிட்னிக்கு அறிவு இல்ல, அது சக்கரத்தை வெளிய வீசிடுமா? உடம்புக்கு எவ்வளவு புத்திசாலி தொடர்ந்து பார்த்தோம். எங்க ஒவ்வொரு செலுக்கும் ஆக்சிஜன் போகுது, ஒவ்வொரு செலுக்கு தண்ணி போகுது, மூத்திர வெளியே வருது, அப்ப கிட்னி உடனே வேலை செய்யும். கிட்னி எப்படி ஒரு சக்கரத்தை வெளியெடுப்போம்? எப்ப கிட்னி ஒரு சக்கரை வெளியெடுப்பதோ அது கெட்ட சக்கரை, அவ்வளவுதாங்க. சாப்பிட்டா ரத்தம் வழியா சர்க்கரை வரவே கூடாது, சாரி யூரின் வழியா சர்க்கரை வரவே கூடாது, அப்படி சாப்பிடணும். பிரச்சனை சாப்பாடுலதான், ஜீரணம் தான் தவிர கிட்னிலயோ கணையத்திலயோ லிவர்லயோ கிடையாது. அதனால இனிமே யாரும் மூத்தத்தை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஒழுங்கா சாப்பிட தெரிஞ்சா போதும். மூத்த மொழியே வராது, வரக்கூடாது. மூத்த மொழி என்ன வரும்? கெட்ட பொருள், கழிவு பொருள், கிருமி, தேவையில்லாத பொருள், எக்ஸ்ட்ரா பொருள் தான் வரும். ஒரு கணக்கில் வச்சு கூடாது, மூத்திரம் அடியா இதுதான் அந்த ஒரு கணக்கு வச்சு முடியுமா? உங்க வீட்டில் அந்த கழிவு பொருள் கழுவுறீங்களா, பாத்திரங்கள் வரீங்க, துவைக்கிறீங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டியூப் போட்டு தண்ணியில் வெளியே போயிட்டு இருக்குல்ல, அது ஒரு ஸ்டாண்ட் மிஷின் வச்சு உங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி பொருள் தான் கட்ட பொருள் வெளியே வரும் லிஸ்ட் போட்டு பார்த்துட்டா கோபம் வரும் வராதா? என்ன சொல்லுவீங்க, ஐயோ போறதா விட்டுட்டு போயா, நாளை ரெண்டாம் தேதி வீசல சும்மா விட்டு போவீங்களா? அவ்வளவுதான். இப்படி அந்த குழந்தை சாப்பிட்டுச்சு இல்லையா, யாரும் வெளியே போச்சுல்ல, இது நோய் வந்துருச்சா? கிடையாது, செக் பண்ணி குப்பையில போட்டுச்சு. என்ன கொஞ்சம் எனர்ஜி லாஸ், இது சாப்பிட்டது ஜீரணம் பண்ணது எனர்ஜி லாஸ், அவ்வளவுதான். இந்த குழந்தை அதுக்கப்புறம் படிச்சு பெரியாராயிரும், ஒரு பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துருவாங்க, பிசினஸ் மேன் ஆயிரும். ஸ்கூல்ல படிக்கும் போதாவது ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கோம், இந்த பிசினஸ் மேன் முதலாளி மட்டும் ஆயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், சாப்பிடவே முடியாது. காலை எழுந்திரிச்சு ஓடுவோம், 4 மணிக்கு ஏதோ ப்ராப்ளம் லாரி மாட்டிக்கிச்சு அதுக்கு ஓடுவோம், மத்தியானம் எப்ப சாப்பிடணும் தெரியாது. நைட்டு என்ன பண்ணுவோம், நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி தின்னு இருப்போம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் ஆள் தின்னு இருப்போம், கேட்டா பிசினஸ் மேம் கொடுத்தா அப்படிமா, நோய் வருமா வராதா? தப்ப தப்பா சாப்பிட்டா ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போகுமா? இந்த பிசினஸ் மேனுக்கு 300 சர்க்கரை கெட்ட சர்க்கரை, 200 நல்ல சர்க்கரை, 300 மூத்திரமா வெளியே போயிருமா, 200 செலுக்குள்ள போயிருமா? நல்லா கேட்டுக்கங்க, இப்ப இந்த உடம்புக்கு 300 சர்க்கரை தேவைப்படும், 200 செலுக்குள்ள போயிடுச்சு, 300 மூத்திரமா போயிடுச்சு, 100 பத்துல என்ன பண்ணும்?
உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 300 ரூபாய் கள்ள நோட்டு, 200 ரூபாய் நல்ல நோட்டு, 300 ரூபாய் கிழிச்சு குப்பையில போட்டீங்க, 200 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 100 ரூபாய் பட்ஜெட்ல துண்டு விழுந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச பணத்தை பீரோல வந்து 100 ரூபாய் செலவு பண்ணுவீங்களா? நல்லா கேட்டீங்க, புரிஞ்சா போதுங்க. ரத்தத்தில் எப்போ செல்களுக்கு உள்ள போறக்கு செலவு பண்றதுக்கான சர்க்கரை இல்லையோ, பிட்யூட்ரி சுரப்பி ACTH அப்படிங்கிற நீரை சுரக்கும். இந்த ACTH அப்படிங்கிற நீர் கிட்னிக்கு மேல ஒரு சுரப்பி இருக்கு, இருக்கு அட்டில சுரப்பின்னு பேர், தமிழ்ல தொப்பி சுரப்பின்னு பேருங்க, முக்கோணமா இருக்கும். அந்த தொப்பி சுரப்பி தூங்கிட்டு இருக்கும், எழுதி வேற வேலை வச்சுட்டு. அந்த அட்டில சுரப்போட வேலை என்னன்னா, ரத்தத்துல எப்ப குளுக்கோஸ் கம்மியா போச்சோ, இந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜ் இல்லையா பிரைன் மசில்ஸ் லிவர்ல, அதை எடுத்துட்டு வந்து கொட்டுறது தான் இதுல வேலை. அது மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் சொல்லி உப்பு அதே மாதிரி, உப்பு அதிகமான எடுத்துட்டு போய் ஸ்டாக் வைக்கும், உப்பு கம்மியான உப்பு கொட்டும். உப்பையும் சர்க்கரையும் மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் அட்லீஸ்ட் சுரப்பி. இப்போ இது ஓடி வந்து எடுத்து கொட்டிருச்சா, இப்ப நல்ல சட்டம் வந்துச்சா, செலுக்குல போயிருச்சா, இப்ப நோய் இல்லை இல்ல? நல்லா கேட்டுங்க, சாப்பிடுற சாப்பாடு இருக்கிற குளுக்கோஸ் நல்லபடியா இருந்தா இன்சுலினுக்கு செல்லுக்குள்ள போகும், அதிகமா இருந்தா ஸ்டாக்ல வைக்கும், கம்மியா இருந்தா எடுத்து கொட்டும், கெட்ட சக்கரையா இருந்தா மூத்திரம் வழியா வெளியே போகும். இதுக்கு எவ்வளவு சுரப்பி வேலை செய்யுது, எவ்வளவு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உட்கார்ந்துட்டு எதுக்கு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு தான் இவ்வளவு உறுப்பு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கல, உங்களுக்கு அதெல்லாம் வேலை வேலை செக் பண்ற வேலை இப்படி நடந்துட்டு இருக்குங்க. இப்ப எல்லாம் சக்கரமாய் கிடையாது, சின்ன வயசுல இருந்து நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கும். ஸ்டாக் வைப்போம், ஒழுங்கா சாப்பிட்டா ஸ்டாக்கு, தப்பா சாப்பிட்டா ஸ்டாக் செலவாகுமா, சேமிப்போம் செலவு பண்ணுவோம், சேமிப்போம் செலவு பண்ணுவோம், தெரியுமா? திடீர்னு தெரியுமா, மொத்த ஸ்டாக்கும் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன ஆகும்? பீரோல பணமே இல்லை, என்ன ஆகும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் சாப்பிடறாரு, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை, 400 மூத்திரம் வழி போயிருமா, 100 செலுத்துல போயிருமா, 200 பத்திரியா? இவர் ஓடி வந்து அவரு ஓடி வந்து தொடர்ந்து பார்த்தா பீரோ ஃபுல்லா காலியா, சத்து சக்கரை இல்லையா, ரத்தத்தில் சக்கரை கொடுக்க முடியலையா, என்ன ஆகும்? இல்லைன்னு சொல்றோம், மொத்த செல்லும் சக்கரை உள்ள போகாதனால மெழுகுவர்த்தி அவிர மாதிரி மொத்த செல்லு மயக்கம் போடுமா? சர்க்கரை நோயாளிகள் மயக்கம் போடுறீங்கன்னா அதுக்கு காரணம் கணையம் கெட்டு போகல, இன்சுலின் சுரக்காம இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புட்டு இருக்கிற கிளைகோஜன் தீந்து போச்சு அர்த்தம். மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, என்ன பண்றது? அப்போ சக்கரை நோய்க்கு மயக்கம் வந்து என்ன காரணம்? சுகர் ப்ராப்ளம் இல்ல, ஜீரணம் ப்ராப்ளம். ஹை சுகர்லயும் மயக்கம் வருது, லோ சுகர்லயும் மயக்கம் வருதா? சில பேர் இப்ப மயக்கமா தான் இருக்கீங்க, எழுதி ஹை சுகர்லயும் மயக்கம் வருது, லோ சுகர்லயும் மயக்கம் வருதா? ஏன் இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிமே சுகர் யாரும் டெஸ்ட் பண்ணவே போக மாட்டீங்க. ரகசியம் மட்டும் கேட்டுங்க, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை. இந்த 400 கெட்ட சர்க்கரையும் ரத்தத்தில் இருக்கா? இது மூத்திர பைக்கு வருதா? இது செலுக்குள்ள போகுதா? நல்லா கேட்டுங்க, இந்த 400 கெட்ட சர்க்கரையும் மூத்திர பைக்கு வந்துருச்சு, இன்னும் உடம்புல இருந்து வெளியே போகல, உடம்பு உள்ளதான் இருக்கு. உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருக்க வேண்டிய 400 கெட்ட சர்க்கரை மூத்திர பையில் இருக்குப்போம், 100 செலுக்குள்ள போயிடுச்சு. இவர் ஓடி வந்து அவரு ஓடி தொடர்ந்து பாக்குறாரு, பீரோல சர்க்கரை இல்ல, மயக்கம் போட்டீங்களா? மயக்கம் போட்ட உடனே சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்கும்? லோ சுகரா இருக்குமா? டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க லோ சுகரா இருந்தனால மயக்கம் போட்டுட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க லோ சுகர்ல மயக்கம் போடல, கிளைகோஜன் தீர்ந்து போய் மயக்கம் போட்டீங்க. இதே மாதிரி லோ சுகர் சின்ன வயசுல இருந்து 1000 முறை வந்திருக்கு உங்களுக்கு, அப்பெல்லாம் ஏன் மயக்கம் போடல? கிளைகோஜன் இருக்கிற வரைக்கும் லோ சுகர்ல ஒரு மனிதனுக்கு மயக்கம் வரவே வராதுங்க. ஒரு பஸ்ல போறீங்க, இங்க இருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ல போறீங்க, போயிட்டு இருக்கீங்க, நடுவில் தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க, நடுவில் ஜேபில் நிறுத்துறாங்க, இல்ல போறது வழி நிறுத்துறாங்க, எல்லாம் நிறுத்துறாங்க, பதில சாப்பாடு நிறுத்துறாங்க, நீங்க தூங்கிட்டீங்க, திடீர்னு வண்டி முடிச்சு பாக்குறீங்க, வண்டி போயிட்டு இருக்கு, சாப்பாடு நிறுத்தலையா அப்படின்னு கேக்குறீங்க, அவ்வளவு என்ன தூங்கிட்டியா, வண்டி நின்று எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு, ஐயோ நின்று போச்சா, நான் பார்க்கவே இல்லையே, பசிக்குமா உங்களுக்கு, உட்கார்ந்துட்டே இருங்க,
பசி இருக்கும் பசி இருக்கும் பசி இருக்கும் பசி இருக்கும் வண்டி நிக்காது. என்ன தெரியுமா, திடீர்னு டயர்டாவே இருக்கும், திடீர்னு ஃப்ரெஷ்ஷா பாத்துட்டீங்களா, செக் பண்ணி பாருங்க, ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கும், கிளைகோஜன் சப்ளை ஆயிடுச்சுன்னு இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. சாப்பிட முடிஞ்சு பாருங்க, சுகர் பேஷண்ட் மட்டும் தான் மயக்கம் போடுவாங்க, மற்றவங்க சாப்பிட முடிஞ்சு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்போ வயிற்றுல சாப்பாடு இல்லையோ குளுக்கோஸ் பத்திரியோ கிளைகோஜன் சப்ளை ஆக வைக்கும், சூப்பர் எனர்ஜியா இருக்குங்க. பார்க்க நமக்கே தெம்பா இருக்கும், சாப்பிடல ஆனா தெம்பா இருக்கு சொல்லுங்க, என்ன அர்த்தம், கிளைகோஜன் சப்ளை ஆயிடுச்சு. ஆனா நம்ம மைண்டுக்கு என்ன, ஐயோ மத்தியானம் சாப்பிடலையே, நினப்பு நினப்பு தான் பிரச்சனை, மற்றபடி உடம்பு நல்லா இருக்கும். அப்புறம் எங்காவது நிற்கும் ஓட்டி போய் எதை வாங்கி சாப்பிடுவோம், அது உள்ள போய் குளுக்கோஸ் மாறி ரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகமா இருக்கா, இப்ப இது கிளைகோஜனா மாறிடும். லோ சுகர்ல மயக்கங்கள் என்னன்னா கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போயிடுச்சு, கிளைகோஜன் தீர்ந்து போச்சு. நடக்கும் இன்னொரு விஷயம் கேளுங்க, ஹை சுகர் சில பேருக்கு மயக்கம் வரும் இல்லையா, பிரச்சனை வரும் இல்லையா, தெரியுமா, 400 கெட்ட சர்க்கரை 100 நல்ல சர்க்கரை, நல்லா கேட்டுருங்க, இந்த 400 கெட்ட சர்க்கரையும் இந்த மூத்திர பைக்கு போகல இடத்திலேயே இருக்கு, இந்த 100 சர்க்கரை செல்லுக்குள்ள போயிடுச்சு, இப்ப மறுபடியும் செல்லுக்கு சர்க்கரை தேவைப்படுது, இவரு ஓடி வந்து அவரு ஓடி வினோத்தர் இல்ல மயக்கம் போடாச்சு, மயக்கம் போடுபடுறது இந்த 400 கெட்ட சக்கரையும் மூத்திரத்திலே இருக்குமா, சாரி ரத்திலே இருக்குமா, மயக்கம் போட்டாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்து சொல்றாரு, இவருக்கு சுகர் 400 இருந்திருக்குது, அதனாலதான் மயக்கம் போட்டாரு. 400 இருந்தனாலே மயக்கம் வரல, லோ இருந்தாலும் மயக்கம் வராது, புரிஞ்சுக்கங்க. சுகர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் மயக்கம் வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடம்புல கிளைகோஜன் தீர்ந்து போனா மட்டும்தான் மயக்கம் வரும். லோ சுகர்னா என்னன்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட சர்க்கரை மூத்திர பைக்கு போனதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டா லோ சுகர், மூத்திர பைக்கு போறதுக்கு முன்னால செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹை சுகர். இது மூத்திர பைல இருந்தா என்ன, ரத்தம் இருந்தா என்ன, வெளியே போன உங்களுக்கு என்ன, செக் பண்ணி பார்த்து பிரயோஜனம் இருக்கா வச்சு பாருங்க. இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, 400 இருக்கிறாங்க 300 இருக்கிறாங்க, பார்த்து என்ன பிரயோஜனம், அந்த 300 நடந்துகிட்டது எது தெரிஞ்சாதான் பிரயோஜனம். அதனால எதுக்கு சொல்ல வரலாம், சுகர் டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் டைம். சுகர் பிபியை யாரும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, அது பண்ணக்கூடாதுங்க. சுகர் பிபி போறது வரைக்கும் டெஸ்ட் பண்ணா நோய், டெஸ்ட் பண்ணாம தான் சௌக்கியம். சரி, ஒருத்தர் மயக்கம் போட்டார், என்ன பண்றாங்க, ஒரு மாத்திரை தராங்களா, மாத்திரை சாப்பிட்ட மயக்கம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணாங்க, மயக்கம் ஓட்டு விழுந்துட்டா 400 சுகர்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டு இந்த மாத்திரை நேரா போய் இந்த 400 கெட்ட சர்க்கரைய நல்ல சர்க்கரை எல்லாம் மாத்தாரு. மாத்திரை என்ன பண்ணும், நேரா கடைத்துட்டு பேக்கரியாஸ் பேக்கரியாஸ் என்ன 400 சுகர் நீங்க தர மாட்டியா அப்படிங்கிறோம், உங்க கடையும் சொல்லும் தர முடியாது, அது கெட்ட சர்க்கரை தர மாட்டேன்னு சொல்லும், மரியாதை கொடுன்னு. உங்க மருந்து மாத்திரோட வேலை என்னன்னா கணையத்தை மிரட்டி இன்சுலின் வாங்குறதுதான் மாத்திரோட வேலை. இந்த மாத்திரை போய் ரவுடித்தனம் பண்ணி கொடுக்காத இன்சுலினை கணித்திருந்து பிடிக்கி 400 சக்கரை கொடுத்துருமா, கொடுத்துன்னு எல்லாம் சொல்லிக்கு போயிருமா, இது எதிர்த்து உட்காந்துருவாரு. இது எமர்ஜென்சி, இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பண்ணலாம், எதுக்கு எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாம், ரெகுலரா பண்ண என்னாவோ. இந்த கெட்ட சக்கரை உடம்பு எவ்வளவு புத்திசாலித்தனமா அது செலுக்குள்ள போகணும், ரிஜெக்ட் பண்ணிச்சுலையா, ரிஜெக்ட் பண்ணதுக்கு சப்ளை பண்ணா செலுக்கு நோய் வருமா வரா. எமர்ஜென்சியில பார்க்க வேண்டிய வைத்தியம் சூப்பர் ஒத்துக்கிறேங்க, இந்த மருந்து மாத்திரை அருமையான வைத்தியம். என்ன எமர்ஜென்சியில தேவை, உயிரை காப்பாத்துக்கு வேணும் வேண்டாம்னு சொல்லல, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடுறது தப்புன்னு சொல்றாங்க. இப்படி எமர்ஜென்சி கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைய வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில சாப்பிட்டு இருப்பீங்களா, எப்படி சாப்பிட்டாலும் சரி தப்பு தப்பா சாப்பிட்டாலும் சரி கெட்ட சக்கரை உள்ள போனாலும் சரி மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்சுலின் பிடுங்கி பிடுங்கி இருக்கிற எல்லா சக்கரையும் கொடுத்தா எல்லா செல்லுக்கு போகுமா, எல்லா செல்லுக்கு நோய் வருமா, சர்க்கரை நோய் வந்தா எல்லா நோயும் வரும் சொல்றாங்களா, சர்க்கரை நோய் வந்தா எல்லா நோயும் வராது, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா நோய் வரும். சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டு பாருங்க, முதல்ல சர்க்கரை நோய் வரும், கொஞ்ச நாள் வச்சு கண்ணு மக்களா தெரியும், சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு கண்ணு மங்களா தெரியுது டாக்டர், உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு, ஆமா சுகர் இருந்தா அப்படிதான் எல்லா நோயும் வரும். அதை சொல்லிட்டு நீங்க இருக்கு எந்த நோய் பத்தி கேட்டு பாருங்க, முதல் கேள்வி சுகர் இருக்கா, ஆமான்னு சொன்னா போதும், அப்படித்தாங்க எல்லா நோயும் சொல்றாங்களா, அப்ப சுகர் இருந்தா எல்லா நோயும் வரும் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க எதுக்கு டாக்டர், அப்ப உங்கள்கிட்ட நாளைக்கு போறேன், அப்ப சுகர் குணப்படுத்த ஐடியா தெரிஞ்சா எவ்வளவு குணப்படுத்திடலாமா, சுகரை மட்டும் குணப்படுத்த தெரிஞ்சா போதுங்க உலகத்துல எல்லாருமே குணப்படுத்தலாம். ஒரு டாக்டருக்கு சுகரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா என்ன பத்திக்கிட்டு டாக்டரே கிடையாது, அதுக்கப்புறம் சொல்றது பிரயோஜனமே இல்லை.
ஏன்னா ஒரு கேவல சாதாரண சுகர கூட குணப்படுத்த வக்கல்ல. அதுக்கு எதனை பத்தி பேசுவாங்க, எப்படி குணப்படுத்த முடியும்? மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகும், கெட்ட சீக்கிரம் எல்லா சீக்கிரம் போகுமா? போகும், டோஸ் அதிகமாகுமா? சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா ஏன் டோஸ் அதிகமாகுது? உங்க கணையம் புடிங்க புடிங்க கொடுத்துருக்குமா மாத்திரை? எல்லா சீக்கிரம் கெட்ட சக்கரை போகுமா? எல்லா சீக்கிரத்து நோய் வருமா? அப்ப எல்லா சீக்கிரம் அதிக சக்கரை கேட்குமா? பிபி கேட்குமா? புது நோய் வந்துட்டே இருக்குமா? கணையம் அதுதான் சொந்தம் பரவாயில்ல, குடிச்சு குடிச்சு எடுத்து என்ன ஆகும், கணையம் கெட்டு போகும். கணையம் கெட்டு போனாலும் நீங்க சக்கரை மாத்திரை சாப்பிடல, சக்கரை மாத்திரை சாப்பிடறதுனாலதான் கணையம் கெட்டு போகும். இப்படி கணைத்து கெடுக்கிறதே சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒழுங்கா இருக்கிற கணையத்தை கெட்டு போச்சுன்னு போய் சொல்லி மாத்திரை கொடுத்து கெடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், டோஸ் அதிகமாயிட்டே போக என்ன இருக்கும், உங்க நோய் பெருசாயிட்டு வருதுன்னு இருக்கும். பிபி சுகருக்கு மருந்து மாத்திரை அது மட்டும் இல்லைங்க, எந்த நோய் போனாலும் டோஸ் அதிகமானதா கம்மியானதா ஒரு டாக்டர் எடுத்துக்கமா இருக்கணும். முதல்ல போனா ஹெவி டோஸ் வரணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாத்திரை கம்மி பண்ணிட்டே வரணும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன சொல்லணும், சார் நீங்க எங்கிட்ட நோயோட வந்தீங்க, நான் மருந்து மாத்திரை கொடுத்தேன், உங்க நோயெல்லாம் குணமாயிடுச்சு, இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க, ஓடி போங்கன்னு துரத்தி விடணும். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, முதல்ல போகும்போது குட்டி மாத்திரை போகும்போது டோசி அதிகமாயிட்டே போகுது, நோய் பெருசாயிட்டு வருது. ஒரு நோய் கண்ட்ரோல் பண்ணா நோய், பிபி சுகர் யாராவது கண்ட்ரோல் பண்றீங்களோ அதுக்கு பேர் நோய். இப்படி சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு தெரியுமா கண்ணு கெட்டு போகும். டாக்டர் சொல்லுவாங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச கண் டாக்டர் இருக்காரு, அவர் போய் எழுதுறாங்க, எழுதிங்க அவரு அனுப்பிச்சுறாங்க, எழுதிருப்பாங்க இந்த டாக்டர் போங்க சொல்லுவாங்க. உங்களை பொதுவா கண்டாட்டு போக சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருப்பார் வயதுமா, அவர் தான் நிறைய கமிஷன் கொடுப்பாரு. எந்த டாக்டர் நல்ல கமிஷன் கொடுக்கறோ அவர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு லிஸ்ட் இருக்கும், இப்ப சுகர் டாக்டர் தான் இருக்கிறதே பிஸ்து வேதுமா, அவங்க கிட்ட வந்து எங்கன்னு அனுப்புவாங்க, கண்ணை போய் பார்த்துட்டு வா, வந்தாச்சா 6 மாசம் ஆச்சா, கண்ணு கிட்ட வாது, கிட்னி கிட்ட போவா, கிட்னி டாக்டர் போய் வா, அப்பண்டிஸ் வலிக்குமா வெட்டி எடுத்துரு, கல்லோட சோண்டுட்டா வெட்டி எடுத்துரு, தரு பேர் கட்டிட்டா வெட்டி எடுத்துரு, இப்படி அனுப்பிச்சிருப்பாங்க. போயிட்டு போயிட்டு வருவீங்க, இருக்கிறது மெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சுகர் டாக்டர் தான், இவரு தான் அனுப்பிச்சிருப்பாரு, அங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, உடனே சட்டமே வந்துச்சுல்ல நான் சொல்றது கெடுத்துனாலும். இப்படி எல்லா இதுக்கு அனுப்பிச்சுடுறாங்களா, சில பேர் அப்பண்டிக்ஸ் வெட்டி எடுக்கிறாங்களா? நான் கேட்கறேன், அப்பண்டிக்ஸ் ஏன் வெட்டி எடுக்கிறீங்க, கரெக்டாக வலிக்குது, உறுப்பு கடவுள் எவ்வளவு புத்திசாலிருப்பாரு, மலை மேல ஏறும்பொழுது அவன கால் ஒழுங்க வைக்க முடியாதுங்க, படிக்கட்டு ஏறும் போது ஒழுங்க வைக்க முடியாது, நடக்கிறது கஷ்டப்படுறீங்களா, அப்பண்டிக்ஸ் தான் உடம்புடைய ஈக்குவலி பிரேத்தை மெயின்டைன் பண்ணது, ரைட் அண்ட் லெஃப்ட் மேனேஜ் பண்ணும். நீங்க கைய தாடாசல தூக்கும் பொழுது உடம்பு நடந்துச்சுல ஆடிச்சுல அப்பண்டிக்ஸ் வெட்டவங்க நிக்கவே முடியாது, அவ்வளவு இம்பலன்ஸா இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பேலன்ஸ் ஆகாதுங்க, உங்களுக்கு பயப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய வேலை அது கிருமிகளையும் அப்சர்வ் பண்ணும், உடல்ல வயிற்றுல நிறைய கழி வந்துருமா, உடல்ல வீங்கி போயிருமா உடலு, இந்த அப்பண்டிக்ஸ் ஏன் வலி தெரியுமா, அது ஒரு இன்ஃபர்மேஷன், அது ஒரு சைன், என்ன சொல்றது, உடல்ல கழிவு அதிகமா இருக்கு சுத்தம் வந்து சொல்லுது. நாம என்ன பண்ணுவோம், என்னது சுத்தம் பண்றதா, முதல்ல ஒன்னா சுத்தம் பண்ண தூக்கி எடுத்துருவோம், அப்புறம் வலிக்கே வலிக்காது, என்ன ஆகும், கழிவு அதிகமா அதிகமாகி கேன்சர் வரும், எய்ட்ஸ் வரும், இல்ல இறங்கி வரும். பெரிட்டோனியம் அப்படிங்கிற ஒரு ஜவ்வுல இந்த குடல் பகுதி முக்காது இருக்குங்க, கழிவு அதிகமான என்ன ஆகும், இந்த வலையை பிச்சுக்கிட்டு உடஞ்சு போயிடும். ஏன் உடஞ்சது, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் உடஞ்சது ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது, உடஞ்சது எடுத்து ஒட்டாக்கிறதுக்கு ஆப்ரேஷன், அந்த குடலை எடுத்துட்டு அந்த ஒரு மெஸ் வச்சு அதை வச்சு விட்டுருவாங்க. நான் கேட்கறேன், ஏன் உடஞ்சிச்சு, ஏன் குடல் எடுத்து வந்துச்சு, குடல் சுத்தம் இல்லை, கழிவு அதிகமாக வெடிச்சிருச்சு வலை. அப்ப என்ன பண்ணணும், குடல் சுத்தம் பண்ற வேலை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுமா? சில பேர் சொல்லுவாங்க ஃபேஷனா, நான் இது வரைக்கும் 3 முறை ஹெர்னியா பண்ணிருக்கேன், அப்ப 3 முறை ஏன் பண்ணீங்கன்னு தெரியல, கழிவு அதிகமாயிட்டே வருது, இப்படி ஹெர்னியா பண்ணுவாங்க, அப்படி எடுத்துருவாங்க, அப்புறம் கால் கடல் ஸ்டோன் வரும்,
சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒன் ஹவர் தான் டைம். சார் உள்ள ஐசியூ வச்சிருக்கோம், கால்பட்ட ஸ்டோன் இருக்கு, எப்பனாலும் வெடிச்சிடும், உயிர் ஆபத்து, என்ன பண்றீங்க, 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களா? நிறைய பேர் கால்பட்ட ஸ்டோன் எடுத்து வரீங்களா? கால்பட்டில் ஸ்டோன் இருந்தா அந்த ஸ்டோனை கரைக்கிறதுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும், அதவே வெளியெடுத்துட கூடாது. பித்த பைய வெளியெடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? பித்த பைய என்ன சுரக்குது? பித்த நீர் சுரக்குது. பை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லைங்களா, அதுல இருக்கிற கொழுப்பு 80% ரத்தத்தில் இருக்கிற நம்ம லிவர் எடுத்துக்கும். லிவர் 80% கொழுப்பு எடுத்து பைலா மாத்துங்க, பித்த நீரா மாத்துங்க. லிவர் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பித்த நீரை செஞ்சு செஞ்சு கால் பிளட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். பித்த பைக்கு பித்தமை ஸ்டாக் வாங்கி வைக்கும். எப்பப்பெல்லாம் வயிற்றுல சாப்பாடு இட்லி தோசை பரோட்டா பொங்கல் சாப்பிட்றீங்களோ இந்த பித்த நீர் சொல்லணும். வயிற்று நடக்கிற ஜீவத்துக்கு பித்த நீர் முக்கியங்க. இப்போ பித்தமை எடுத்துட்டீங்க, பித்தமை யார் சொல்லுவா? அப்ப நேரில் லிவர் சொல்லணுமா? சுரக்காம இருக்காதுங்க, சுரக்கும். நேரில் லிவர் சொல்லணும். அந்த டைம்ல நீங்க ஒரு வடையத்துக்கு வயல போறீங்க இல்லையா, அதே டைம்ல லிவர் ஃப்ரீயா மட்டும்தான் சுரக்கும், இல்லைன்னா வேற வேலையை பார்த்துட்டு இருக்கும். எதுக்கு லிவர்ஸ் கொடுத்து வைக்குது? இவர் எனக்கு 1000 வேலை இருக்கும், என்ன சொல்ல முடியாது, நீ வச்சுக்கோ வேலை சொந்தத்தான் சொல்லணும். அப்போ கால்கடை வெட்டி எடுத்துட்டா எப்படி ஜீரணம் ஆகும்? லிவர் எவ்வளவு கஷ்டப்படும், அடுத்து லிவர் பாதிக்கும். பயப்படாதீங்க, எதுவுமே வெட்டணும் இல்லை, பயப்படாதீங்க. நான் பயமுறதுக்காக பேசல, அதுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஆகும், கருப்பில கட்டி வந்துடும், அதை அறுத்துருவாங்க. இப்பதான் ஃபேஷனா போச்சு, ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டா அதுதான் பேசிக்கிறது. அப்புறம் உன்னோட அறுத்துட்டியா, நீங்க இனிமேல் தான் அறுக்கப்பான. சில பேர் சொல்றாங்க கேவலமா இருக்கு, அந்த கிரகத்தை வெட்டி எடுத்து கிரகமா அது ஒரு உறுப்பு, இப்படி இருக்கு ஒரு பொருள் எடுத்து வெட்டி இருக்கீங்க, உடம்புல ஒண்ணுமே இருக்காது. சர்க்கரை மட்டும் மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க, புது புது நோயா வருவா? சர்க்கரைக்கு முதல் முதல்ல மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா எழுதி வச்சுங்க, முதல்ல சர்க்கரைக்கு மட்டும் சாப்பிடுவீங்க. ஒரு 6 மாசத்துக்கு கேட்டா சர்க்கரை ஆஸ்துமா, சர்க்கரை ஆஸ்துமா பிபி, சர்க்கரை ஆஸ்துமா பிபி தைராய்டு, புது நோய் வருமா? நோய் பெருசாக இப்படியே போகும், 10 மாத்திரை ஆயிடும். அப்புறம் டோஸ் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டோஸ் தரணும்னாங்க, இனிமேல் டோஸ் அதிகம் பண்ண முடியாது, என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் ஊசி கொடுத்துருவாங்க. மாத்திரைக்கும் ஊசிக்கும் என்ன வித்தியாசம்? மாத்திரை நேராக போய் கணைத்துக்கிட்ட இன்சுலின் பிடுங்கி கொடுக்கும். இன்சுலின் ஊசி என்ன பண்ணும், ஏ கணையோ நீ எல்லாம் ஒன்னு இன்சுலின் கொடுக்க வேண்டாம், நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்ட குடிக்க வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் செக் பண்ணி பார்த்தாங்களாமா, பண்ணியோட இன்சுலின் மட்டும் தான் மனிதனுக்கு கொஞ்சம் ஒத்து வருதாமா, வேற எதுவும் ஒத்து வருதுன்னு சொல்லி. இன்சுலின்ங்கிறது என்ன, பெரிய பெரிய கம்பெனிய பண்ணிய வளர்த்தி அது இருக்கிற இன்சுலின் குடிக்க வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போற இன்சுலின் பண்ணியோட இன்சுலின், அதை சொல்லிக்க வேண்டியது. சாப்பிட்றதுக்கு முன்னால 10 மினிட்டு போடணுமாமா, அதுக்கப்புறம் சாப்பிடணுமாமா, என்ன இருந்தோம், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே சர்டிபிகேட் உள்ள போட்டாச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது. இன்னைக்கு தப்பா சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, உள்ள போனோம்னா எதுவுமே சர்டிபிகேட் இல்லையா. எங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே பாஸ் சர்டிபிகேட் பாரிச்சிக்கிறோம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்சுலின் போட்டாச்சு. சாப்பிட்டாலும் கெட்ட சக்கர அத்தனையும் உள்ள போனோம்னா இன்சுலின் தூக்கி ஓடி ஓடி போய் அங்கே சிஸ்டத்தான் இருமா, அப்ப எல்லாருக்கும் நோய் வருமா வராதா? இன்சுலின் போட்டு என்னாகும், கணக்குக்கு வேலையே இல்லையா, அது இன்னும் கெட்டு போகுமா? மாத்திரை சொல்றாலும் பரவாயில்ல, இன்சுலின் போட்டு என்னாகும், கணையும் சுரக்க வேண்டியது நாமளே சுரக்கணுமா, கணையை சீக்கிரமா கெட்டு போகுமா, வேலை செய்யாம துரு பிடிச்சு போயிருமா? இப்படி மாத்திரை டோஸ் அதிகமாயிட்டே போகும், அப்புறம் இன்சுலின் கொடுப்பாங்க, அப்புறம் இன்சுலின் டோஸ் அதிகமாயிட்டே போகும். ஒரு நாளைக்கு 5 யூனிட் போட சொல்லுவாங்க, அப்புறம் 6, 7, 10, 20, 30 அப்படி போயிட்டே இருக்கு. என்னாகும், எல்லாருக்கும் பாதிக்குமா? கடைசியா இன்சுலின் அதிகமாயிட்டே போகும், கடைசியில பாருங்க உள்ளங்கால் குத்துது குடையுது வலிக்குது எரிந்து நோய் வரும். சக்கர நோயாளி அத்தனை பேருக்கு உள்ளங்கால குடையும், அதுல காதையே குடையில மூக்கையே குடையில உள்ளங்கால் மூட்டையே குடையுது. ஒரு விஷயம் தெரியுமா, உடம்புங்கிறது பாட்டில், ரத்தங்கிறது தண்ணி. இந்த தண்ணி பாருங்க கீழ இருக்கா, இந்த தண்ணி இல்ல இல்ல, ஏன் தண்ணி இல்ல, தண்ணி எப்படி கீழ் நோக்கி போறதா? இந்த பாட்டில்ல அதிக நேரம் தண்ணி சாப்பிடுற இடம் இது, பாட்டில் தானே தண்ணி இவ்வளவு இருந்தாலும் இவர் சாப்பிட்டுருப்பாரு, முக்கா முழுசா அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாரா? அப்போ நம்ம உடம்புல பாட்டம் தான் உள்ளங்கால், நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சுத்திட்டு இருக்கா பாருங்க, உள்ளங்கால மட்டும்தான் ரத்தம் நின்று திரும்பி மேல வரணும், மத்த எல்லா இடத்துக்கும் அப்படி ஃப்ளோலே இருக்கும், இங்க மட்டும் நின்று திரும்பி இருதயம் பம்புதா. கீழே ஒரு பம்பிங் மிஷின் இருக்கு தெரியுங்களா, கெண்டை கால், இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால் தான் பம்பிங் மிஷின், ஒரு இருதயம் அச்சலாம். இந்த கால் என்ன பண்ணும், கீழே போற ரத்தத்தை மேல் நோக்கி பம்ப் பண்ணி கொடுக்குங்க.
கெண்டைக்கால் அவ்வளவு முக்கியமான உறுப்புங்க. இது ஒரு இருதயம், செகண்ட் இருதயம். உள்ள போற ரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுக்குதா? இதுல இந்த இருதய பாதிச்சா நோய் வருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, காலை நீட்டிட்டு உங்க காலை கீழே ஆட்டி பாருங்க. சில பேருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா? உயிர் ஸ்ட்ராங்கா இருக்கு அர்த்தம். சில பேருக்கு ஆட்டி பாருங்க, உடல் உடல் இருக்கும், போக போதும் இருக்கும், அங்கதான் உயிர் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்போ உள்ளங்கால ஏன் குத்துது குடையது வலிக்கு தெரியுமா? இந்த சர்க்கரை மாத்திரை இன்சுலின் மூலமா கெட்ட சர்க்கரை உள்ள போகுது இல்லையா? இந்த கெட்ட சர்க்கரை முதல் முதல்ல சாப்பிடுறது இவங்க தான். இவங்க சாப்பிட்டு இங்க இருக்கிற செல்கள் கெட்டெல்லாம் போகல, செத்து போயிட்டு இருக்க அடையாளம் தான் குத்துது குடையது வலிக்குதுங்கிறது. அப்புறம் புண்ணு வரும், பாத்துக்கீங்களா? காதுல புண்ணு வராது, மூக்குல புண்ணு வராது, உள்ளங்காலதான் புண்ணு வரும். ஏன்? அங்க இருக்கிற செல்கள் உயிர் வாழ்றதே வக்கு இல்லாம செத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் சொல்லுவாங்க, சக்கர நோய் வந்து அப்படிதாங்க, காலில் புண்ணு வந்து ஆறாதுங்க. அப்புறம் புண்ணு பெருசாயிடும், ஆபரேஷன் பண்ணி பாத்துக்கீங்களா? ஆபரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? அது நீங்க போறது பொறுத்து இருக்கு. குட்டி காடியில போனீங்கன்னா கொஞ்சம் பீஸ் வாங்குவாங்க, பெரிய காடியில போனா பெரிய பீஸ் வாங்குவாங்க. அப்புறம் அட்மிட் பண்ணி அதை அறுத்தெடுத்து ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி இன்சுலின் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக வெறும் அழுகி போகுதா? வேற எங்க கரெக்டாக அழுகி போய் நீங்க பாத்துருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் முதல் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, சுகர்னு நோயின்னு சொன்னாங்க, டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, செக் பண்ண சொன்னாங்க, அடிக்கடி செக் பண்ணீங்க, ஒரு 10 வருஷமா செக் பண்ணிட்டு இருக்கீங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்க, இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க, வாக்கிங் போக சொன்னாங்க போறீங்க, மாத்திரை கொடுத்தா டோஸ் அதிகமாயிட்டே போச்சு, புது புது உறுப்பு நோய் வச்சு புது உறுப்பு கட்டினீங்க, அதுக்கப்புறம் இன்சுலின் கொடுத்தாங்க, அது டோஸ் அதிகமாச்சு, எல்லாம் ஆச்சு, கரெக்டாக அழுகி போச்சு. யாராவது உங்க டாக்டர், டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷமா உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணல, கொடுத்த மாதிரி எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டல, வாக்கிங் போனேன், இனிப்பு சாப்பிடவே இல்லை டாக்டர், அப்புறம் ஏன் கட்டணம் அழுகி போச்சுன்னு கேட்டீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? அவரு சொன்னதெல்லாம் கேட்டனாலதான் அழுகி போச்சு, கேட்காம இருந்து அழுகி போயிருக்காரு. அப்புறம் ஒரு சுகர் நீங்க நார்மலா வச்சுக்கலாம் சொல்றாங்களா? எந்த நோய் போனாலும் ஒரே ஒரே பதிலுங்க, நீங்க சுகர் ஒழுங்கா நாம வச்சுக்கிறதே இல்ல. எனக்கு தெரிஞ்ச சார், உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நீங்களும் சொல்லி தர மாட்டீங்க, நீங்க கொடுக்குற மாத்திரை சாப்பிட ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி சுகர் ஒழுங்கா வச்சுக்கிறது? சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தை, நீங்க சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கலீங்க. அதனால நாம என்ன பண்றோம்? நாம நினைச்சுக்கிறோம் நாம மட்டும்தான் ஒழுங்கா வச்சுக்கல போடுறதுன்னு நினைச்சுட்டு இப்படியே கோடிக்கணக்கான பேர் உலகத்துல நினைச்சுட்டு நோய் வச்சுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, டாக்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், எனக்கு சுகர் நார்மலா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கேன்னு தைரியம் சொல்லி பாருவாங்களா? முதல்ல இருந்த ஆரோக்கியம் மாத்திரை சாப்பிட சாப்பிட குறைஞ்சிக்கிட்டே வருங்க, தில்லு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கம்மியாயிருக்கும், உடம்புல எல்லாமே வரும். சுகரை ஒழுங்கா வச்சுக்கலாம் தான் சார் கால் கட்டுறது அழுகி போச்சுன்னு சொல்றாங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு மாத்திரை கொடுத்து உங்ககிட்ட பழுது கடிக்காம கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுறீங்க, நோய் குணமாக வருவீங்க. நான் சொல்லுவேன், எப்படி சாப்பிட்டீங்க? கடிச்சு சாப்பிட்டீங்க. பழுது பண்ணாம கடிச்சு சாப்பிடணும், முடியுமா? முடிய இன்னொரு லேகி கொடுக்குறேன், நாக்கில் பண்ணாம நக்கி சாப்பிடணும், யாராவது முடியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. சுகர் ஒழுங்கா வச்சுக்க எல்லாமே குணமாகனா அது தெரியல, நாக்கில் பண்ண நக்கி சாப்பிட்ற மாதிரி பல்ல பண்ண கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அறுத்துருப்பீங்க, கட்டவர் சிவர் அறுத்துருப்பாங்க. யார் கட்டவர் அறுக்குறீங்களோ பணம் ரெடி பண்ணிக்கோங்க, இந்த 3 மாசத்துல கால் மொத்தம் அறுக்க வேண்டியது இருக்கும். ஏன் என்ன தப்புன்றீங்க தெரியல, கட்டவர் அறுத்தாச்சு, அப்ப மத்த சிறு சாப்பிடுறது அர்த்தமா? அப்ப எதிரிக்கு அறுக்கணுமா? அப்புறம் எதிரிக்கு அறுப்பாங்க, அப்புறம் இங்க இருப்பாங்க, அப்புறம் இங்க இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு வீட்டுல இது வரைக்கும் அறுத்து ஒருத்தர் படுத்து நடப்பாரு, அவர் மயசமா கூட கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருப்பாருல்ல, அவருக்கு சந்தேகம், நமக்கு சுகர் எவ்வளவு செக் பண்ணி பார்க்கலாமா? சும்மா சார் எனக்கு சுகர் எவ்வளவு பார்க்க அப்படின்னு கேட்பாரு, செக் பண்ணி பார்த்து சொல்லுவார் டாக்டர், நல்ல தம்பி நீ முதலே வந்துட்ட, உனக்கு ஜஸ்ட் பாடமாதான் இருக்கு, இந்த குட்டி மாத்திரை சாப்பிடு. ஆரம்பிப்பாரா சொல்லுவார், இந்த டாக்டர் சொன்னாரு எனக்கு ஜஸ்ட் பாடம் இருக்கலாமான்னு மாத்திரை கொடுத்தாரு. என்ன அர்த்தம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் காலம் அறுக்க போறாருன்னு அர்த்தம், அதுதான் ஆட்டை போட்டாருன்னு அர்த்தம். இப்படி இல்லாத நோய்க்கு முதல்ல மாத்திரை சாப்பிட சொல்லி போக டோஸ் அதிகமாகி புது புது நோய் வந்து புது புது உறுப்பு அறுத்து அதுக்கப்புறம் இன்சுலின் கொடுத்து கட்டவர்கள் அறுத்து கால் அறுத்து யோசிச்சு பாருங்க, இல்லாத நோய்க்கு மருந்து மாத்திரைங்க, இல்லாத நோய்க்கு வைத்தியம்,
பதினஞ்சு வருஷமா 20 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களே, இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. சாதாரண பேண்ட் செட் போட்ட சின்ன பையன் நானே இவ்வளவு பேசும் பொழுது பெரிய பெரிய நோபல் பரிசு வாங்கிட்டேன், நான் ஒரு சயின்டிஸ்ட் பீத்திக்கிறாங்கல்ல, இவங்களும் பிரயோஜனம் இருக்கா இல்லையா? உலகத்துல நிறைய பேர்த்த புலவனது மட்டும் தான் நோபல் பரிசு கிடைக்கும். பாத்துருக்கீங்களா, ஸ்டீராய்ட் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு ஆகும். அது எத்தனை பேர்த்து கொலை பண்ணிட்டு இருக்கு? பென்சிலின் இந்த மாதிரி எந்தெந்த மருந்துகள் கண்டுபிடிச்சா உலக மக்கள் சாதாரணோ அவங்களை கூப்பிட்டு கூட்டு பரிசு கொடுப்பாங்க, நடந்து கொண்டு கழிக்கவே மாட்டாங்க. சர்க்கரைங்கிறது நோயே இல்லைங்க, இல்லாமைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்போம். எப்படி குணப்படுத்தணும்? சர்க்கரை பிபிங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த 5 விஷயத்தை நாம சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா குணமாக பார்த்தோமா, முடிஞ்சு போச்சு. எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணம் பண்றது டெக்னிக் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா, யாரெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ உடனே நிறுத்தாதீங்க. அதே மருந்து அதே இன்சுலின் போட்டிருக்கேன், ஏன் தெரியுமா? 10 வருஷம் இன்சுலின் போட்டுருப்பீங்க, கதை என்ன கண்டிஷனுக்குன்னு தெரியாது, திடீர்னு நிறுத்தக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாம் சொல்ல. பட் மருந்து மாத்திரை அதே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. முதல் 1 மாசம் சாப்பிட்டேன் நல்ல சர்க்கரையா உள்ள போய் உங்க இன்சுலின் என்ன பண்ணும், நல்ல சர்க்கரை கொண்டு போய் ரத்தம் கலந்து அவ்வளவுதானே, கலந்து போட்டு நம்ம சாப்பிட ஒழுங்குபடுத்திட்டோமா? ஒழுங்கா சாப்பிட்டு இன்சுலின் போட்டா தப்பு இல்லை, ஒழுங்கா சாப்பிட்டு சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டா தப்பு இல்லை, ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல் 1 மாசம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, சர்க்கரை மாத்திரையை முக்காவாசி கம்மி பண்ணுங்க, அடுத்தது பாதியா கம்மி பண்ணுங்க, அப்புறம் கால்வாசி. இப்படி 10 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா, 10 மாசமா கம்மி பண்ணுங்க, 6 வருஷம் கணக்கு வச்சுக்கங்க, 1 வருஷத்துக்கு 1 மாசங்க, 1 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களா, ஒரே மாசம் எழுதிடலாம், இல்ல போன மாசம் ஆரம்பிச்சீங்களா இன்னைக்கு எழுதிடலாம், முடிஞ்சு போச்சு. இப்படி எத்தனை வருஷமா சாப்பிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து அதுக்கு பழகி இருக்கும். 10 வருஷமா தண்ணி அடிக்கிற ஒருத்தர் திடீர் நிறுத்திட்டாரு, என்ன ஆகும், உடம்பு எல்லாம் நடுங்கும், ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்கும், அதுக்கு கட்டிங் போட நல்லதா? சோ அது பழக்கத்தில் இருக்கு, எப்பவுமே நல்லது கெட்டது கெட்டது நல்லது, எப்படி போனாலும் உடம்பு பழகுறதுக்கு லேட் ஆகும், ஒரு 3 மாசம் ஆகும். அதனால எந்த ஒரு மருந்து மாத்திரையா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மருந்து மாத்திரை கம்மி பண்ணீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஒன்றும் ஆகாது, சௌக்கியமா சந்தோஷமா மட்டும்தான் இருப்பீங்க.